श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे अस्मद्गुरुपरम्पराये नमः. இனி அவதாரியெல்லாம் முடிஞ்செடுத்தோம். முதல் அதிகரணம், இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு பதில் சாதிக்க போற பாஷகாரு சங்கரியெல்லாம் சொல்லிருக்க தொடர்பு என்னன்னு. போன பாதத்துல ஆகாசம் முதலான போக்கிய வர்க்கங்கள்லாம் இருக்கோல்லையோ அவைகளுக்கெல்லாம் காரியத்துவமானது ஸ்தாபிச்சுட்டு ஜீவனுக்கு காரியத்துவம் உண்டா இல்லையா? உண்டு. அது சுபாவ நிதாபாவம், சுரூப நிதாபாவம் இல்லை அப்படின்லாம் சொல்லி முடிச்சு ஜீவஸ்வரூபத்தையும் பரிசோதனை பண்ண. அதாவது ஜீவன் அணுவா, ஞானா, ஞாதாவா, ஞானமா எல்லாத்தையும் நிரூபிச்சு கர்த்திருவம், அது மாதிரி பராயத்த கர்த்திருவம், அம்சம் இதெல்லாத்தையும் சொல்லி ஸ்தாபிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஜீவோபகரணங்களான இந்திரியங்கள்லாம் கொள்ளியோ அவைகள் என்ன, பிராணன் என்ன, இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி, அதனுடைய ரூபம், அதனுடைய சங்கியா, அது எப்படி காரியம் பண்றது, இதெல்லாம் பத்தி இங்க விசோதனம் பண்ற. இங்க ஏன் சந்தேகம் வரணும் அப்படின்னாக்கா, சதபத பிராமணம்ட்டு ஒண்ணு இருக்கு பகவானுக்கு முன்னாடி பாகம், அது அதுல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அங்க என்ன வாக்கியம் இருக்குன்னு, ரிஷயோவாவத்தே அக்ரே அசதாசீத் அப்படின்னு இருக்கு. அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி, அதாவது காரியாவஸ்தை இல்லாத, காரியா பார்த்துக்கோங்க, காரியாவஸ்தை இல்லாத காரணாவஸ்தம் தான், காரியாவஸ்தை காரியமா இல்லாத ரிஷிகள்லாம் இருந்தா அப்படின்னு அங்க சொல்றது. ரிஷயா ஆசி ஆசன் ரிஷயோவாவதே அக்ரே அசுதாசீத், ரிஷிகளே அப்பொழுது அசத்தாக இருந்தாங்க, காரியாவஸ்தை இல்லாமல் காரணாவஸ்தையா இருந்தா அப்படின்னு, அசத்ரூபமா இருந்தாள் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் சொல்றது. உடனே கேள்வி வருது அங்க, கேதே ரிஷயா அப்படின்னு கேள்வி. அந்த ரிஷிகள் யாரு அப்படின்னு கேள்வி வரச்ச அதுக்கு சமாதானமாக பிராணாவாவ ரிஷயா அப்படின்னு இருக்கு. பிராணாவாவ ரிஷயா, பிராணங்கள் தான் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிருக்குது. இதுல ரிஷி ரிஷி சப்தம் இருக்கு. ரிஷின்னா நமக்கு நமக்கு என்ன தெரியும்? ரிஷின்னாக்கா முனிவர்கள் அப்படின்னா தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கேயோ ரிஷின்னு சொல்லிட்டோ அது யாருக்கு ரிஷிகள் அப்படின்னு கேள்வி கேட்டு பிராணங்கள் ரிஷிகள், பிராணன்னு சொல்லல, பிராணங்கள் ரிஷிகள், பிராணாவாவ ரிஷயா அப்படின்னு சொல்றது. அதனால ஒரு ரிஷின்றது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ அர்த்தங்கள். பெருமாளுக்கே ரிஷின்னு சொல்றோம். பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் அப்படின்னு. ரிஷியான நாராயணன் சொன்னான், எம்பெருமானையே ரிஷின்னு சொல்றோம். அதனால ரிஷின்னு சொன்னாக்கா பல அர்த்தங்கள் உண்டு. அதனால முக்கிய அர்த்தம் கவுனார்த்தம் அப்படின்னா அது வருவது. ஆனால் இங்க ரிஷின்னு இருக்கே, இங்க ரிஷின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வரும். அதனாலதான் முக்கிய அர்த்தமா ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே. அதனாலதான் யார் ரிஷிகள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாலும் கேட்டாக்கா அதுக்கு பதில் பிராணாவாவ ரிஷயா, பிராணங்கள் தான் ரிஷிகள் அப்படின்னு ரிஷித்தார்த்தத்தை சொல்லி அதனால முக்கியார்த்தப்பட்ட பிரயோகம் பண்ணிடுச்சு பிராணன் அப்படின்னு. அதனாலதான் இந்த ரிஷிசத்தினால பிராணங்கள் சொல்லப்பட்டனாக்கா பிராணங்கள்னு எது, இந்திரியங்கள்னு அர்த்தம். அப்படின்னா இந்திரியங்கள்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் அப்பொழுது பிரளய தசையில கூட இந்திரியங்கள் இருந்தன. அவைகள் இருந்ததோ இல்லையோ அதனாலேயே அவைகள் நித்தியமா இருக்கு. அதனால அதுக்கு உற்பத்தின்றதே கிடையாது, அது நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்குன்னு சொல்றதுனால எம்பெருமான் எப்படி நித்தியமோ, ஜீவன் எப்படி நித்தியமோ, அந்த மாதிரி இந்திரியங்களும் நிச்சயமா இருக்கு அப்படின்னு அந்த மனன் போயிடணும். அப்படியே ஒத்துக்கணும், நீ பிராணம் தானே இருக்கு அங்க. பிராணி ஏற்கனவே நாங்க பிராணாதிகரணத்துல அங்க பிராணம்னாக்கா பரமாத்மா பிரம்மன் தான் அங்க பிராணசப்தத்தினால சொல்லப்படுறதுன்னுட்டு முதல் அத்தியாயம் முதல் பாதம் அதையே பிராணஹா அப்படின்னு ஒன்பதா அதிகரணம் பிராணாதிகரணம். அதுல பிராணசப்த வாட்சன் பரமாத்மா அப்படின்னு அங்க நாங்க சொல்றக்குமே. அப்படி சொல்றக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்திரியன்னு எப்படி சொல்லலாம்? பிரம்மே எடுத்துட்டு போட்டோமே பிராணசப்தத்தினால அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாக்கா அது தப்பு. அது அவன் அப்படின்னு சொல்றான் தப்புன்னுட்டு. இங்க பாருங்க, ரிஷயான்னு இருந்து கேத்தே ரிஷயா ரிஷிகள் பகுவசனம் கேத்தே ரிஷயா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பிராணாவாவ ரிஷயா பிரம்மத்தை சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? பிராணோவாவ ரிஷயான்னு சொல்லிருக்கணும், ஏகவசனம் சொல்லிருக்கணும். ஒன்னா சொல்லாம பல பிராணங்கள் அப்படின்னு சொல்லச்ச அது பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? பகுஜனம் விரோதமா போயிடுறது, பகுஜனம் விரோதிச்சிடும். பிரம்மான்னு சொன்னாலோ முக்கிய பிராணனுக்கு ரீச்சாலோ பகுஜன அர்த்தம் போயிடும். முக்கிய பிராணன்றது ஒண்ணுதான், நம்ம பிராணன் சுவாசிக்கிறவே அது ஒரே ஒரு வாயு தானே, பிராணவாயு அப்படி தானே சுவாசிக்கிறது. அதனால அது ஒண்ணுதான், அதனால முக்கிய பிராணனையும் சொல்ல முடியாது. அதே மாதிரியாக பிரம்மத்தையும் சொல்ல முடியாது, பிரம்மமும் ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் இங்க பிராணாவாவதையான் பகுவசனம் பல பிராணங்கள் அப்படின்னாக்கா இந்திரியங்களை தான் சொல்ல முடியாது இருக்கணும். அதனால முக்கிய பிராணமோ வாயுவோ இதையெல்லாம் பகுஜன பிரயோகத்துல இந்திரியங்களுடைய கிரகணம் தான். அந்த சொல்ற சமயத்துல ஏகவசனம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ருதிகள்ல சுவாமி சாய்க்கிறவசனம் சுவாமி உபனிஷத் வாக்கியங்கள்ல பிராணஹா அப்படின்னு ஏகவசனம் வந்ததுன்னாக்கா சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக பிரம்மத்தையோ அல்லது முக்கிய பிராணனான வாயு விசேஷம் அதையோ சொல்றதா அர்த்தம் பண்ணிக்கணும். பகுவசனம் வந்ததுன்னாக்கா இந்திரியங்கள் சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இது நிரூடியா இருக்கு. இப்படி நிரூடமா இருக்கிறதுனால இதை அப்படியே ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கணும். அதனால பிராணாகா பகுவஜனம் இருக்கு, பகுவஜனம் இருந்தது என்ன இந்திரியங்கள் தான் சொல்லப்படுறது. அதனால பழைய காலத்துல கூட இந்த பிராணங்கள் இந்திரியங்கள் அவைகள்லாம் இருந்தன இருந்தன அப்படின்னு வந்தது. அதனால இந்த இடத்துல இந்திரியங்கள் பழைய காலத்துல வந்தது. அதனால அவைகளும் உற்பத்தி எப்படி சொல்ல முடியும்? உற்பத்தியை சொல்ல முடியாது. சரி, ரிஷின்னு தானே இருக்கு, அத பிராணன் சொல்லிட்டா ஏதோ கவனமா அர்த்தம் பண்ணின்போ. எதுக்கு ரிஷின்னாக்க இந்திரியத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி வர முடியும். அதுக்கு பதில் சொல்றது ரிஷின்னு தாத்து, அது அது கிரியாபதம். அதுக்கு அர்த்தம் ரிஷி தரிசனே. நம்ம என்ன சொல்றோம் இல்லையோ, பார்ப்பனன் அப்படின்றா பார்ப்பனர்கள். என்ன அர்த்தம்? வேதத்தை சாட்சாத்கரிக்கிறவான்னு அர்த்தம், சர்வத்ரஷ்டா சர்வஜத்துவம். ரிஷின்னாக்கா பார்க்கறதுன்னு அர்த்தம். இந்திரியங்கள்லாம் அந்த காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்கு. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், நாக்கால சுவைக்கிறோம், மூக்கால கிரானம் பண்றோம், அதே மாதிரி உடம்பால தொடுதலும் உணர்ச்சி. இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் ஒரு ஞான உற்பத்தியா இருக்குதான காரணமா இருக்கு. அதனால இந்திரியங்களை தரிசனே ரிஷி தரிசனேன்னு சொல்லிட்டு தாத்து. அதனால ரிஷி தரிசனேன்னு தாத்து இருக்குது. அந்த தாத்துவுக்கு அனுகுணமாக இந்த இடத்துல இந்திரியங்கள் தான் ரிஷி தத்துவத்தினால சொல்லப்படுறது. அதனாலதான் பிராணன் அப்படின்னு சொல்றது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட பிராண சப்தங்கள் பிராணாகா பிராணாவாவ ரிஷயா அப்படின்னு பகுஜன கொல்லியோ இந்த பகுஜனமானது இந்திரியங்களை தான் சொல்றது. அந்த இந்திரியங்கள் எப்ப இருந்தது? சிருஷ்டிக்கு முன்பாக பிரளய திசையில இருந்தது. பிரளய திசையில் அவைகள் இருந்ததுன்னாக்கா எப்படி எம்பெருமான் நிச்சயமாக இருக்கிறானோ, எப்படி ஜீவன்லாம் நிச்சயமா இருக்குதோ, அத மாதிரியாக இந்த இந்திரியங்களும் அப்போ இருந்தன. அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தி சொல்ல வேண்டாம். அதனால ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி இல்லையோ அதே மாதிரியாகவே இந்திரியங்களுக்கும் உற்பத்தி இல்லை. அதனால உற்பத்தி இருக்குன்னு நீ சொல்ல முடியாது, ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வருது. இதான் பூர்வபக்ஷம். இந்த மாதிரி பூர்வபக்ஷம் சொன்னாக்கா அது தவறு. காரணம் இந்திரிய உற்பத்தி இருக்கும் இல்லையோ அது ஸ்பஷ்டமா சொல்றது. ஏதஸ்மா அஜாயதே பிராணா மனசர்வேந்திரியாணி கம்வாயுஜோதிராபா பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியமானது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஏதஸ்மாக்கு இந்த பெருமாள் இருக்காரே அவங்கிட்ட இருந்தே, பகவான் கிட்ட இருந்தே ஜாயத்தை பிராணஹா ஜாயத்தை மனஹா ஜாயத்தை இந்திரியாணி ஜாயந்தே, அது மாதிரி கம் ஜாயத்தை வாயு ஜாயத்தை ஜோதி ஜாயத்தை ஆபஹா ஜாயத்தை ஜாயந்தே பிருத்திவி ஜாயத்தை, எல்லாமே பெருமான் கிட்ட இருந்தே உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஸ்பஷ்டமாக உற்பத்தி வச்சனம் இருக்கு. ஜீவனானவன் எப்படி அவன் நித்தியமோ அது மாதிரி இதை நிச்சயம் அவன் சொன்னான். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? அப்படி கிடையாது. ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்வி அவைகள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதோ எம்பெருமான் கிட்டே இருந்து, அந்த மாதிரியாகவே மனசு இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகளும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் இருக்கு. அதனால இந்த சிருஷ்டிக்கு விஷயமாக இந்திரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியறதே, அந்த ஸ்ருதி விரோதம் வரக்கூடாது. ஸ்ருதி சொல்லிடுத்து இந்திரியங்களுக்கெல்லாம் பெருமாள் கிட்ட இருந்தான் உற்பத்தி அப்படின்னு ஸ்ருதியானது ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. ஸ்பஷ்டமா சொல்ற சமயத்துல அதுக்கு விரோதம் சொல்ல முடியாது. அதனால பிரளய காலத்துல இவைகள்லாம் இருக்கவே முடியாது, இந்திரியங்கள் இருக்கவே இருக்காது. அதனால பிரளயத்துல இருக்கிறது யாருன்னாக்கா பிரம்மன் தான் இருக்கு, பரமாத்மா தான் பிரளய திசையில இருக்கான், பரமாத்மா தான் இருக்கான். அவங்கிட்ட ஜீவன்கள்லாம் நாமரூபம் இல்லாம ஒற்றின் இருக்கு. அதனால இந்த இந்திரியங்கள் இல்லவே இல்லை, பிரம்மன் தான் சொல்றது. அதனால இது வாக்கியார்த்தம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்றோம், சதேவ சோமியதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் பிரம்மவா அக்ர ஆசீத் நாராயணோ வை அக்ர ஆசீத் ஆத்மாவா இதமக்ர ஆசீத். எல்லா இடத்துலையும் பாருங்க பெருமாள், அந்த பெருமாளை பிரம்மன் சொல்றது, சத்துன்னு சொல்லும், ஆத்மான்னு சொல்லும், கடைசியில நாராயணா அப்படின்லாம் சொல்றது. அவெல்லாம் எல்லாம் அப்ப இருந்தது. எவைகள்லாம் பரமாத்மா இருந்தான், அவங்கிட்ட இந்த ஆத்மாக்கள்லாம் அப்படியே சூக்ஷமா இருந்தான். மற்றபடி இந்திரியங்கள்லாம் இல்லை, அது பிரகிருதி ரூபமா தான் இருந்தது. அந்த பிரகிருதியானது ஸ்தூல ரூபமா எப்ப வருமோ அப்பதான் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி. அது வரைக்கும் இந்திரியங்களே இல்லையே, இந்திரியங்களே இல்லாம இருக்குச்சே. நீங்க இந்திரியங்கள் அப்ப இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. உடனே அவ கேட்கிறா, நாங்க என்ன சொன்னோம்? அசத்வாய் நமக்கு ஆசீத் அப்படின்னு சொல்லிச்சு, ரிஷயோவாக்கிற ஆசீத்ன்னு சொன்னோம். கேட்டே ரிஷயான்னு கேட்டுண்டு பிராணாவாவ ரிஷயா, பிராணங்கள் தான் ரிஷிகள். ஏன்னா அவையெல்லாம் பார்க்கறது இந்திரியங்களுடைய காரியம், ஞானத்தை பிரகாசப்படுத்துறது. அதனால இந்திரியங்கள் தான் சொன்னோம். அது கூட காரணம் என்ன சொன்னோம்? பகுஜனருக்கு பிராணாஹா அப்படின்னு பகுஜனம் இருக்கு. அந்த பகுஜனம் இருக்கிற சமயத்துல அதை அப்படியே தானே ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பகுஜனத்துக்கு என்ன சொல்வேன்? ஏன்னா ஒரே ஒரு பிரம்மன் தானே, பல பிரம்மங்கள் இல்லையே, பல பரமாத்மா இல்லையே. அதனால ஒரு பிரம்மன் தானே, நீ பிராணாவாவன் பகவான் பகுஜனர் கொள்ளியோ அந்த பகுஜனத்துக்கு நீங்க சார்த்திகம் எப்படி சொல்லுவீங்களோ? பகுஜனத்துக்கு சார்த்திகம் எப்படி சொல்ல முடியும்? பல பிரம்மங்கள் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றேன் வந்து, ஒரு விஷயம் பிரம்மன் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த சமயத்துல பகுவச்சனமானது கவனம் அர்த்தம் பண்ணிக்கணும், உபச்சாரம், அதாவது விவக்ஷையே கிடையாது. இது மீமாம்சகால் என்ன பண்றாங்கன்னாக்கா ஜோதிஷ்டோம பிரகடனத்திலயும் அனுபவம் கிரகம் சம்மாஷ்டி அதிதி பாசான் அப்படின்லாம் இருக்கு. இப்போ இங்க பாசான்னு இருக்கு கயிறு, அந்த பாசான்னு ஒரு கயிறு தான், ஆனால் பல கயிறுன்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? பௌச்சம் ஒரு கயிறு தான், பல கயிறு கிடையாது, அங்க பல பாசங்கள் இல்லை. ஆனால் பாசான்னு பகுசனம் இருக்கு, அந்த பகுசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா சங்கையானது சில இடத்துல விவக்ஷணம் இல்லை, சீகரிக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரகம் சம்மாஷ்டி அப்படின்னு வாக்கியம், கிரகம்னாக்கா என்ன அர்த்தம்? கிரக கிரகம்னா பாத்திரம்னு அர்த்தம், மரத்தாலானது பாத்திரங்கள்னா யாகத்துல உபயோகப்படுத்துவா. அந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா சம்மார்ஜனம் பண்ணணும். ஒரு துணி, சின்ன துணி, அந்த துணி கசி மாதிரி இருக்கணும், சின்ன துணி, அதை எடுத்து அதெல்லாம் துடைக்கணும். இப்ப கிரகம் சம்மார்ச்சின்னு இருக்கு, கிரக சம்மார்ஜனம். கிரகம்னு என்ன அர்த்தம்? ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை துடைக்கணும். அங்க ஏகவசனம் இருக்கு, ஆனால் ஜோதிஷம்னா நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நிறைய பாத்திரங்கள், கிரகம் கிரகங்கள் நிறைய இருக்கு. நிறைய பாத்திரங்கள் இருக்கிற சமயத்துல கிரகம்னு ஒரு பாத்திரத்தை ஒண்டி சொல்லிருக்கு. அப்படின்னா எந்த பாத்திரம்? அவங்க ஒரு பாத்திரம் சுத்தி பண்ணா போருமா, மீதி பாத்திரம் சுத்தம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால அவன் என்ன பண்ணிட்டா பூர்வமீமாம்சகர் கிரகம் சம்மாஷ்டின்ற இடத்துல அந்த கிரகம்ன்ற ஏகவச்சனம், அந்த ஏகத்துவம் அவிவக்ஷிதம், அங்க விவக்ஷ கிடையாது, ஏகத்துவத்தை அப்படியே விட்டுடணும், ஏகத்துவத்தை விட்டுடணும். அது அதை விட்டுட்டோன்னா என்ன இருக்குன்னாக்கா கிரகத்துவம் விவக்ஷிதம், கிரகத்துவம் அதான் கிரக தர்மம், பாத்திரத்தினுடைய தர்மம், அந்த கிரகத்துவன்றது ஜாதி. அது எத்தனை கிரகங்கள் இருக்கோ பாத்திரங்கள் இருக்கோ அத்தனையும் அங்க சுத்தி பண்ணணும்னு அர்த்தம் வந்துடும். சம்மாஷ்டின்னா சுத்தி பண்ணு, சுத்தி பண்ணணும். அப்போ ஒரு பாத்திரம்னு அங்க சொல்றதுக்கு உங்களோட வாக்கியத்தை வேற வாக்கியம், ஆனாலும் அந்த கிரகத்தொன்றதான் எடுக்கணும், ஒண்ணுன்றதை ஒத்துடணும். ஏன் அப்படின்னா பல பாத்திரங்கள் இருக்கு, ஒரு பாத்திரத்தை ஒன்று சொன்னாக்கா எந்த பாத்திரம்னு கேள்வி வரும். அப்ப மீதி பாத்திரத்தான் அசுத்தமா இருந்தா பரவாயில்லையா? யாகம் முடியும், தேவதைகளுக்கு கொடுக்கணும். அந்த அந்த பாத்திரங்கள்ல ஹவிஷனா வச்சு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்போ ஒரு பாத்திரத்தை ஒண்டி சுத்தி பண்ணிட்டு மீதி பாத்திரத்துனா அசுத்தமான பாத்திரமா வச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்துடுமே. அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஒரு பாத்திரம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க, அங்க பாத்திரம் தான் விவக்ஷிதம், பாத்திரம் அதான் கிரகத்துவம், அந்த ஜாதி. ஜாதி சொல்லிட்டா என்ன ஆகும்? அங்க அந்த ஜாதி எத்தனை பாத்திரங்கள்ல யாகங்கள்ல இருக்கோ, எத்தனை பாத்திரங்கள்ல அந்த ஜாதின்றது இருக்குதோ அந்த யாகத்துல அத்தனை பாத்திரத்தையும் சுத்தி பண்ணணும். அதே மாதிரியாகவே அதிதி பாசான், அதே பாசான்னு பகுசனம், அந்த பாசான் பகுசனம் கொல்லியோ, அந்த பகுசனத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பாசம்தான், பல பாசங்கள் கிடையாது, அங்க விவக்ஷரம் இல்லை, பகுத்துவம் விவக்ஷரம் இல்லை. போன கிரகம் இடத்துல ஒருமை ஏகவச்சனம் விவக்ஷரம் இல்லைன்னு, ஏகத்துவம் அவிவக்ஷரம், இங்க பகுத்துவம் அவிவக்ஷரம், பலன்றது அவிவக்ஷரம், ஒரே ஒரு பாஷம் போகும். அதனால இது மீமாம்சகால் சொன்ன நியாயம். இது மீமாம்சகால் சொன்னதுதான் இங்க பிரயோகம் பண்ணுவா ஆச்சாரியார். அதனால மீமாம்சகால் சொன்ன நியாயம் இது. இந்த நியாயத்தினால என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிராணாவாவ அப்படின்னு பகுஜனம் கொல்லியோ இது அவிவக்ஷிதம். காரணம் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பிரம்மம் இருக்கிறதுனால பல பிரம்மம்னு வராது, அர்த்தம் வராது, பல பிரம்மம்னு சொல்லவே முடியாது, பல பிரம்மங்கள் இங்க இருக்குன்னு சொல்லவே முடியாது, ஆனா ஒரு பிரம்மன் தான் இருக்குன்னு சொல்லணும். அதனால பகுத்தம் அவிவக்ஷிதம். இது மீமாம்ச கால சொன்ன நியாயம் இது. அதனால இந்த பகுத்தொன்றதானது எடுத்துக்கவே கூடாதுன்னு அர்த்தம். அதனால பிரளய திசையில பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது. அதனால பகுத்தம் உபபத்திய பொருந்தாதாங்க. அதனால பகுத்தத்தை விட்டுணும், அயோக்ஷிதம். அப்போ வேற என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அவயவ சக்தியா ஒரு கயிறுன்னு எடுத்துக்கோங்க, அது எத்தனை இருக்கும், அது அவயவங்கள் நிறைய இருக்கும், அதை வச்சுன்னு பகுவத்தியம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெருமாளுக்கும் விசேஷங்கள் இருந்தது, சேதனங்கள் எத்தனை வந்தது, அச்சேதனங்கள் எத்தனை வந்தது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறது, எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால அதை வச்சுட்டு பகுவத்தியம் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்க, விசேஷங்களை வச்சுட்டு அப்படின்னுட்டு. இது கவனமா சொல்லிட்டு போயிடணும். பகுஜனம்ன்றது முக்கியமான அர்த்தம் இல்லை. அதனால பகுஜனம்ன்றதை எடுத்துக்க வேண்டாம், ஒரு பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு பதில் சொன்னான். அவன் கேட்ட கேள்விக்கு பகுஜன விரோதம் வரமே நம்ம கேட்டான், அதுக்கு சமாதானம் அப்படி சொல்லிட்டோம். சரி, அக்ரேன்ற கோல்யோ அக்ரேன்றதுக்கு பிரளயபரத்தோன்னு ஒப்புடுங்கோ. இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆறுது, அதுக்கு முன்னாடி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்போ பலன்னு அர்த்தம் ஆயிடும் இல்லையோ, பலன்னு எடுத்துன்னு போயிடலாமே. பல பிராணங்கள், அது பலவிதம்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே. அது என்னது போதும் நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த இடத்துல அக்ரேன்னு சொன்னாலே சிருஷ்டியை தான் பதில் சொல்றது. சிருஷ்டி தான், சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயத்தை தான் சொல்றது இங்க அக்ரேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. அசத்வாயுதம் அக்ராசீத் ததோவி சதஜாயத்தை அப்படிதான் வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம், பல இடத்துல அசத்துன்றதுனால பிரம்மமே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாமரூப விபாக அனர்ஹ தசா, அதுதான் அசத்து. சத்து அப்படின்னாக்கா நாமரூப விபாக அருகதசா, தேவன் மனுஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிற தசை இப்போ சிருஷ்டியான ஒண்ணு. அதுக்கு முன்னாடி பிரளயத்துல நாமரூபமே கிடையாது, எதுவுமே இல்லை. நாமானி ரூபானி விசித்திய தீரா அப்படிங்கிறது பிரசத்தம். அதனால இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அசத்துனாக்கா நாமரூப விபாக அனர்ஹமான தசா பெருமாளுக்கு, அதாவது சூக்மமா இருக்கிற தசா, அது பிரம்மத்தை தான் சொல்லும். அது எது அசத்து அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, அதுக்கு பதில் என்னது கணிதாமான்யாதுன்னா பிரம்மத்து வசதியை எடுத்து அது என்னன்னாக்கா ரிஷயோவாவ ரிஷிகளே அப்படின்னாக்கா, அப்ப இந்திரியங்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். அசத் சப்தத்தினால பிரம்மத்தை கிரகிச்சுட்டோம், அதுதான் ரிஷி, அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன எடுத்தோம்னாக்கா இந்திரியங்கள் இங்க வரவே வராது. ஏன்னாக்கா நீ இந்திரியத்துக்கு இந்த ரிஷி தர்சனே பார்த்தல் அப்படிங்கிறது நீ சொல்லணும். பார்த்தல்ன்றது இப்ப கண்ணுன்றது எனக்கும் இருக்கு, உசுரோடு இருக்கிற எனக்கும் இருக்கு, ஒரு பிரேதம் இருக்கு, அதுக்கும் ஒரு சரீரம் செத்து போயிட்டு அவன் கண்ணு இருக்குது, அவன் கண்ணு பாக்குறதோ ஒரு சேதனம் தான் பார்க்க வைக்கிறான். நான் பாருன்னு சொன்னாதான் என் கண் பார்க்கும், என் மனசு வர லயிக்கணும், இல்லா போனா கண்ணு பார்க்காது. நான் உங்களையே பார்த்துட்டு இருப்பேன், ஆனா என் சிந்தனை எங்கேயோ இருந்ததுன்னாக்கா உங்களை பார்த்தாலும் உங்க மனசு உங்க மூஞ்சோ நீங்க சொல்றதோ என் மனசுல பதியாது. நான் சேர்ந்து பார்க்கணும், அப்பதான் ஞானம் வரும், அப்பதான் ஞானம்ன்றது வரும். அதனால ஒரு இந்திரியத்துக்கு ரிஷின்னு சொல்றதை காட்டலும் ஒரு சேதனம், அந்த சேதனத்திலையும் உத்தமமான சேதனன் எம்பெருமான். அவன் சர்வஜ்ஞன் இல்லையோ, அவன் சர்வஜ்ஞன். அதனாலதான் ரிஷி நாராயணோ பிரதி, நாராயண எம்பெருமானே ரிஷி, அவனே சர்வஜ்ஞன், அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம், எல்லாத்தையும் சாட்சாத் கருத்தவன். அது இதுல வரும் தத்துவத்தினால சுவாமி சாய்க்கிறார், யோவேத்தி யுகத சர்வம் பிரத்யக்ஷேன சதா சுதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷம. இது நாதமணிகள் சாய்க்கிற சோகம், நியாய தத்துவம் பிரத்யக்ஷமே. யோவேத்து யுகபத் சர்வம். ஒரே நம்மளாம் என்ன பண்றோம், இப்ப நம்மளாம் அஷ்டாவதானி இல்லை சதாவதானி இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னான்னாக்கா அவள் தான் தான் கவனிக்கிறோம். நடுவில் யாராவது பேசினானாக்கா வைக்கிறோம், நான் கவனிச்சுட்டு இருக்க பேசிட்டு இருக்கேன், நான் குறுக்கு பேசுறியா ஒன்றும் காதல அவளை கத்தாத அப்படின்னு வைக்கிறோம். ஏன்னா நமக்கு தான் புரிஞ்சிக்க சக்தி இல்லை. சில பேர் சதாவதானி அஷ்டாவதானி அப்படின்லாம் இருக்கா, சகசாவதானா ஒரே சமயத்தில் 10 பேர் ஏதாவது சொன்னான்னாக்கா அத்தனையும் கிரகிக்கிறா. இதெல்லாம் அவள் சொன்னா அதெல்லாம் ரொம்ப சாதகம் பண்ணி அவள் கொண்டு வந்திருக்கா. ஆனால் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, பெருமாள் அவன் சர்வஜன், அனைத்து யோவேத்து யுகபத் சர்வம், ஒரே சமயத்தில் அனைத்தையும் பார்த்துக்கிறானா. ஸ்வதா வேத்தி பிரத்யக்ஷேன, எல்லாம் பிரத்யக்ஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், பிரபஞ்சத்தை நடக்கிறதான் செய்யும். அதனால தம்பிரணம்ய ஹரின் சாஸ்திரம், அப்படிப்பட்ட ஹரியை சேவிச்சு நியாயதத்துவம் பிரத்யக்ஷமே, நியாயதத்துவங்கிற சாஸ்திரத்தை நான் ஆரம்பிக்கிறேன் சொல்றேன் அப்படின்னு 4 முறைகள் நியாயதத்துவங்கிற கிரந்தத்துல சொன்னதாக சுவாமி தேவதின்னு உதாரிக்கிறார். அந்த கிரந்தம் கிடைக்கல. அதனால இந்த இடத்துல ரிஷி அப்படின்னு சொன்னாக்கா சேதன உத்தமனான எம்பெருமான் கிட்டதான் இந்த வரணம் அது. அதுதான் ரிஷித்துவன்றது சுகரிதமா இருக்கு, அவன்கிட்ட மட்டும்தான் இது நல்லா அன்வைக்கும். அதனால ரிஷித்துவம் இருக்கு, அசத்துவ ஆசிரியம், அதாவது நாமனோபய விபாக அனர்க தசை இருக்கே அதுக்கு ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கான், அதுக்கு ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கான். அதுவும் அன்வயிக்கிறது. அதனால இந்த பிராணத்துவன்றது இந்திரியங்களுக்கு வரவே வராது. ரிஷித்துவம் அதாவது சர்வஜத்துவம்னு அர்த்தம், அதுவும் எம்பெருமானத்துனால வரும். நாமரூப விபாக அனர்க தசையான பிரபஞ்சத்திற்கு ஆசிரியமா இருக்கிறது எம்பெருமானம் தான் வரும், இந்திரியத்துக்கு வரவே வராது. அப்படின்னா எதுக்கு கேள்வி கேட்கவே வேண்டாமே, பொதுவா பிரம்ம வாயில வக்கிற ஆசீத் அப்படியே சொல்லிட்டு போறாமே, என்னதுக்கு கேத்தே ரிழையா பிராணாவா ரிழையான பதிலாம் இருக்கு, கேள்வி பதிலாம் என்னத்துக்கு அப்படின்னாக்கா இதெல்லாம் உபாசனம். நம்ம உபாசனம் பண்ணச்ச அர்த்தத்தில் தெரிஞ்சுட்டு தானே பண்ணணும். அப்போ பிராணத்துவம் ரிஷித்துவம் இவைகள்லாம் பிரம்மத்துக்கு இருக்கு, அது ஒரு குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அதை அனுசந்தானம் பண்ணணும் உபாசனத்துல, அதுக்கோசரம் வருது. அதனாலதான் பிராணசப்தமானது முக்கிய அர்த்தம் கிடையாது. பிராணஹா அப்படின்னாக்கா முக்கிய பிராணம் இருக்கு பாருங்க, சிரேஷ்ட பிராணம், அதுக்குதான் பிராணசப்தமானது அன்வயிக்கும். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அவைகள் அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஏன்னா இந்திரியங்கள்ல பிராணசப்தம் ரூடியா கிடையாது. ரூடினாக்கா இடுவிரி பெயர், காரண பெயர் கிடையாது. இடுவிரி பெயர்ன்றது முக்கிய பிராணம் தான் வரும். அதே இந்திரியங்களுக்கு காரணப்பறையதான் சொல்லணும், உபச்சாரம். இன்னும் பிராணம் எப்படி நமக்கு முக்கிய பிராணம் எப்படி நமக்கு உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி இந்திரியங்களோட உபகாரம் பண்றதோ இல்லையோ, அதனால பிராணம்னு கௌரவமா சொல்றது, ஒரு கவனமா அவ்வளவுதான். அதனால நிறைய இடத்துல சொல்லச்ச முக்கிய பிராணம் தான் பிராணசப்தத்தினால சொல்லப்படுகிறது. அதை அனுசரிச்சு இந்த இந்திரியங்கள்லாம் முக்கிய பிராணம் அனுசரிச்சு வர்றதுனால பிராணன் அப்படின்னு இந்திரியங்களோட சொல்றோம். அதனால பார்த்துக்கோங்க, பிராணன்னு சொன்னா 4 அர்த்தம் வரும். அதாவது முக்கியமான அர்த்தம் பரமாத்மா, எல்லா பிராணம் பரமாத்மா. அடுத்த அர்த்தம் முக்கிய பிராணன், அதுக்கு அடுத்த அர்த்தம் பிராணத்தை தரிக்கிறதுனால ஜீவனுக்கும் வரும், பிராணபத்து பிராணத்தை பறிக்கிறோம், அதனால ஜீவனுக்கு கூட பிராணன் சொல்லலாம். அது மாதிரி இந்திரியங்களை கூட கவனமாக பிராணன் சொல்லலாம். மொத்தத்துல பெருமாளை ஜீவனை அந்த மாதிரி இந்திரியங்களை அது மாதிரி முக்கிய பிராணனை 4த்துக்குமே பிராணசப்தத்தினால சொல்லப்படுறது, அந்தந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக வச்சுக்கணும். அதனால பிராணன் சொன்னாலே அது எதிர்க்க வரவே வராது, இந்திரியங்களுக்கு கவன கல்பம் தான் வரும், முக்கிய கல்பம் வரவே வராது. பிரம்மத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னாக்கா சர்வ பிராணி பிராணன ஹேதுவா இருக்கான் என் பிரமான் யுக்தம். அது சர்வ பிராணி பிராணனம். லோகத்துல இருக்கிற பிராணி வர்க்கம் இருக்கு பாருங்கோ, மனு தேவதைகள் மனுஷியாள் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் அனைத்துக்கும் பிராணன ஹேது அவன்தான். எல்லாத்துக்கும் பிராணனம் நினைக்கிறான். அதாவது நம்ம சுவாசம் பண்றோமோ இல்லையோ அதுக்கெல்லாம் மூல காரணம் எம்பெருமான் தான். சர்வ பிராணி பிராணன ஹேதுவாக எம்பெருமான் எழுந்து இருக்கான். அதனால பிராணி பிராணன ஹேதுவா இருக்கிறதுனால நிருப்தத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா முக்கியார்த்த தியாகம் போயிடும். ஆனால் பரமாத்மா பரமா சொன்னாக்கா எம்பெருமானுக்கு நிருப்தி, நிருப்தியினால வரும். இந்திரிய பலத்துவம் சொன்னாக்கா முக்கிய பிராணனை அனுசரிச்சு, முக்கிய பிராணனை அனுசரிச்சு ஒரு லட்சணையா சொல்லணும். ஏன்னா முக்கிய பிராணனுக்கு அது அது அதீனமாக இந்திரியங்கள்லாம் இருக்கு. பின்னாடி வரும் சண்டை வரும், இந்த பிராணங்களுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு சண்டை வந்துருச்சு. யார் வஸ்தி, நான் வஸ்தியா நீ வஸ்தியா அப்படின்லாம் சண்டை வந்துருச்சு இந்திரியங்களுக்குள்ள. முக்கிய பிராணன் இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை, நான் வஸ்தி நான் வஸ்திங்கிட்டு ஏற்கனவே சொல்றப்போனோம். அப்போ எல்லாம் தனக்கு சிருஷ்டிகர்த்தா யாரு பிரஜாபதி, அவர்கிட்ட போய் கேட்கறதுண்டோம் எங்களுக்குள்ள யார் வஸ்தி அப்படின்ட்டு. யார் யார் ஒருத்தர் சொன்னா அதுக்கெல்லாம் கோச்சிக்கணும்னு பயம் பிரஜாபதிக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, தவிர உங்களுக்குள்ள யார் இல்லாட்டாக்கா யாராலையும் இருக்க முடியாதோ அவன் தான் வஸ்துவோ அப்படின்னு இது என்ன பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணு பேசி வச்சுட்டு. சரி, ஒரு இந்திரியம் ஒரு பிராணன் அது முக்கிய பிராணம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் வேலை செய்யக்கூடாது, ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கணும். அப்போ எல்லா எந்த 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 பிராணன் வேலை செய்யாம இருக்கச்ச இது எல்லாமே வேலை செய்யாம போயிடுமோ அதுதான் சிரேஷ்டம் வசந்தது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. அதான் சொல்லிருக்கிறார் பிரம்மா பிரஜாபதி. அதனால நீ என்ன பண்ணிட்டுக்கோ அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிடுச்சுன்னு ஆரம்பிக்கிறது. முதல்ல வாகேந்திரியும் போயிடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வந்து அதான் வேலை செய்யல. நீங்க கேட்கறது எப்படி, நான் இல்லாம நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் பதில் சொல்றது. ஒரு ஊமை இருக்கானே அவன் எப்படி இருக்கான், பேச முடியாட்டாலும் கண்ணு வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, கை வேலை செய்யறது எல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படிதான். அந்த மாதிரி கண்ணு அதுக்கு பதில் குரடல், அது மாதிரி காது அதுக்கு பதில் ஒரு செவடல், அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களா ஒவ்வொரு காரணமாக போறது. எல்லாம் எது இல்லாட்டாலும் நிம்மதியா இருக்கு. முக்கிய பிராணம் கிளம்புறது, முக்கிய பிராணம் கிளம்புற சமயத்துல அது கிளம்புறது உடனே எல்லாம் அதோட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சு உடனே எல்லாம் அழகுது. போகாதே போகாதே, நீ இங்கே இங்கே நீ இருந்தாதான் எங்களால் இருக்க முடியும், அதனால நீ தான் முக்கிய பிராணனான நீ தான் எனக்கு சேட்டமானான் எல்லாம் சொல்றது. நீயே சேட்டன், நீயே வசந்தானன், நீயே வசந்தானன். அதனால என்னாச்சு, இந்த முக்கிய பிராணனை விதிக்கிறதோ இல்லையோ அது விதிக்கச்ச இவைகள்லாம் அதுதான் ரூபமா. முக்கிய பிராணம் தான் இது ரூபமா. அதெல்லாம் முக்கிய பிராணாயத்த ஸ்திதி நடத்தும். பிராணாதீனமாக தான் இந்திரியங்கள்லாம் இருக்கு. அதனால பிராணன் அப்படின்னு பேரு. மொத்தத்துல லட்சணயாத்திரம் சொல்றது. அதனாலதான் பேரம். அது மாதிரி இந்த இடத்துல என்ன எடுத்து முக்கிய பிராணம் தான் பிராண சத்தத்தினால சொல்லப்படுறது. அது ரூடமா அங்க போடுறது. பெருமாளுக்கு சொல்லச்ச நிறுத்தி சர்வ பிராணன ஹேத்துவா எம்பெருமான் இருக்கான். ரிஷி அப்படின்னாக்கா பரமாத்மா சர்வஜன். ஆனால் இந்த இந்திரியன்னு சொன்னோம்னாக்கா ரிஷி தர்சன பரம்பரையா கற்பிக்கணும். ஒரு ஜீவன் அவனுக்கு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியம் ஒண்ணு அவன் பார்ப்பான், அதனால இவன் இந்த இந்திரியம் ரிஷி அவன் தான் பாக்குறது. இதையெல்லாம் சாதாரண ஒரு கருவி அவ்வளவுதான். அப்படி இருக்கிற சமயத்துல இது எப்படி பிரதானமாகும்? அதனால ரிஷிதத்துவமும் இந்த இந்திரியத்துல ஒட்டி வராது. அதனால ரிஷி பிராணன் இவைகள்லாம் கொஞ்சம் அதெல்லாமே என்ன இருக்கு அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்ட அழகா அன்வயிச்சிடும், ஜீவன் கிட்ட அன்வைக்கு அன்வைக்காது. அதனால இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை அழகா சாய்க்கிறார் சுவாமி. இந்திரியங்கள்னால உற்பத்தி உண்டு, ஏன்னா பிரளய திசையில இந்திரியங்கள் இல்லை. அப்போ ரிஷிசப்தத்தினாலையும் பிராணசப்தத்தினாலையும் சொல்லப்பட்டது பரமாத்மாவே. அந்த பரமாத்மாதான் இங்க சொல்றான். பகுஜனம் என்ன பண்றதுன்னாக்கா பாசாதிகளும் நியாயம் அஜிஸ் பாசமான். அங்க பகுஜனருக்கு பகுஜனத்துக்கு அர்த்தம் கிடையாது, ஏகத்துவம் தான் அர்த்தம். அவயவ சக்தியா வச்சுக்கும் மொத்தத்துல அநேகங்கள் அங்க இல்லைன்னு அவ சொல்றது. அவன் இவம்சகாய் அவ சொன்னதை நம்ம ஏத்துக்கணும். அது மாதிரி இங்க பகுஜனமானது இங்க அங்கீகரிக்கப்படலை, பகுஜனத்தை எடுத்துக்க வேண்டாம். ஆகவே இந்த ரிஷி சுத்தமோ பிரகல சுத்தமோ எல்லாமே எம்பெருமான் கிட்டே அன்மைக்கும்ன்றதுனால பிரளய திசையில இருந்தது எம்பெருமான் தான், இந்த இந்திரியங்கள் இல்லை. ஆகவே இந்திரியங்களுக்கும் உற்பத்தி உண்டு. அது எப்படி என்ன ஏகவிஜானம் சர்வ விஜானம் அந்த மாதிரி பிரக்கிரியெல்லாம் வச்சுன்னு பார்க்கணும். ஸ்ருதியை கூட ஏதஸ்மா ஜாயத்தை பிராணா மனசருக்கு அனுப்பிச்சா இருக்கு, அது கொண்டுதான் பார்க்கணும். அப்படின்னால இந்திரியங்களுக்கு இங்க உற்பத்தி உண்டு அப்படின்றத இங்க சொல்ல முடிச்சுட்டார். இங்க பாருங்க ஸ்லோகம். அக்ரே சத்தாம் ரிஷீனாம் ஸ்ருதிரபி தததி பிராணதாம் வக்தி தேஷாம் நாத்ர பிரம்மைவ வாச்யம் பஸ்பஹுவசனஹதேஹே தேன நித்யாக்ஷசித்தி மைவம் தஸ்ருஷ்டிதார்த்யாத் பஹுவசனமிதம் பாசனிச்சீவனேயம் பிராணரிஷித்வே பராத்மனி அபி சுகடிதே தன்னிருத்யாதிசாம்யாத். அக்ரே அக்ரேன பிரளய திசையில ரிஷீனாம் சத்தாம் ரிஷிகளுடைய சத்தை இருத்தல் அது சுதி அபிதவதி உபனிடத்தானு சொல்றது வாக்கியம். அது மட்டுமா தேஷாம் அந்த ரிஷிகளுக்கு பிராணதாம் பக்தி அவையெல்லாம் பிராணத்துவம் இருக்கு, பிராணசப்தத்தினால சொல்றது. அங்க பிரம்மன் தான் சொல்றேன் பிராணசப்தத்தினாலேன்னு கேட்டாக்கா நாத்திர பிரம்மையவ வாச்சியம் பிரம்மன் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன் பகுவச்சனே ரிஷயா பிராணா அது பகுவச்சனம் இருக்கு. அந்த பகுவச்சனமானது ஒத்தாமம் போயிடும், அன்வைக்காது, தெரியலாம் போயிடும். தேன அதனால நித்தியாட்ச சித்தி அக்ஷம்னா இந்திரியம் அக்ஷம் இந்திரிய சித்தியானது நித்தியமாக இருக்கிறது, நித்தியமான இந்திரியங்களுடைய சித்தியானது இதனால தெரிகிறது. அதனால சிருஷ்டி வாக்கியங்கள்லாம் நீ ஆத்மாவுக்கு சொன்னியோ இல்லையோ கவுனம்னுட்டு அது மாதிரி இதுவும் கவுனம் அப்படின்னு அர்த்தது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். அதுக்கு சித்தாந்தம் தெய்வம் அது தவறு. சிருஷ்டி தார்த்தியா அதனுடைய சிருஷ்டியானது திடமா இருக்கு, ஏன்னா துணைய காலத்துல எம்பெருமான் ஒன்றுதான் இருக்கான், மீது எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால பகுவச்சனமிடம் அந்த பகுவச்சனம் இருக்கேன்னா பாசநீத்தியை வினை பாசாதிகள நியாயத்தினாலதான் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும். பிராண ரிஷித்வே பிராணன் ரிஷி பிராணத்துவம் ரிஷித்வம் இந்த ரெண்டு கூட பரமாத்மன்யபி சுகடித்தே பரமாத்மா கிட்ட கூட பிராணசப்தமும் ரிஷிசப்தமும் அன்வைக்கும். ஏன்னா பிராணன்னாக்கா சர்வஜத்துவத்தை சொல்றது, பிராணன்னா சர்வ பிராண ஹேத்துவம் சொல்றது, ரிஷிசப்தமானது சர்வஜத்துவத்தை சொல்றது. அதனால தன் நிருப்தி சாமியார் நிருப்தி அங்க நிருப்தி இருக்குது. என்ன நிருப்தி? ரூடியோ நிருப்தியோ நிருப்தினாக்கா சர்வ பிராண ஹேத்துவா பிராணா ரிஷி ரிஷி தரிசனம் சர்வஜத்துவா ரிஷி இந்த மாதிரி நிருப்தி சொல்லணும். நிருப்தினா பிரிச்சு பிரிச்சு ஒரு பதத்தை சொன்னா ராமஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரமயதி இது ராமஹா அப்படின்னு சொல்ற முடியோ அது மாதிரியாக இங்க சொல்லணும். அது ரெண்டு பட்சமும் ஒரே பட்சம்தான், இந்திரிய பட்சத்திலையும் சரி பரமாத்மா பட்சத்திலையும் சரி. ஆனாலும் கூட பரமாத்மாவுக்கு முக்கியமான அர்த்தம் சித்திக்கும், பல ஸ்ருதிகள் பரமாத்மா இருக்கிறதுதான் ஸ்தாபிக்கும். நீ சொல்றதோ ஒரு ஸ்ருதியை வச்சுண்டு நாங்க சொல்றதோ பலசொல்லிகளை வச்சுண்டு. அதனால இந்த ரிஷித்துவமும் சர்வஜத்துவமும் எல்லாம் எம்பெருமானுக்கே வரும். அதனால இந்த இந்திரியங்களே தொலைய ரசையிலே இருக்கிறதா சொல்லப்படவில்லை. வேற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா எம்பெருமான் தான் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அனுகுணமாகத்தான் இங்க வந்து சொல்லணும். இந்த இந்த அதிகாரம் சொன்னோம் இல்லையோ, இதுல அருமைதான் சொல்லணும். அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தியானது உண்டு. உற்பத்தி உண்டுன்றதுனாலேயே ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் அவைகள்லாம் சித்திச்சிடும், அவைகள்லாம் சித்திச்சிடும். அதனால சித்தாந்த ரீதியா அனைத்துமே பிரம்ம காரியம். அந்த பிரம்ம காரியத்தோன்றது இந்திரியங்களுக்கும் உண்டு. பூர்வபக்ஷிக்கு எப்படியாவது பிரம்ம காரணவாதம் இருக்கே அதை அடிக்கணும். அது பார்த்தா அதுக்கு சூத்திரகாரரும் பாஷகாரரும் தேவிகனும் சிவபிரகாசியாரும் எல்லா வியாக்கியாக்காரும் சுட சுட பதில் கொடுத்துட்டா. அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தி ஒன்றுன்றது இந்த அதிகாரத்தினுடைய சித்தமான நியாயத்தை இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. அக்ரே சத்தாம் ரிஷீணாம் ஸ்ருதிரபி தததி ஞானதாம் வக்தி தேஷாம் நாத்ர பிரம்மீவ வாச்யம் பகுவசனஹ தேஹே தேன நித்யாக்ஷ சித்தி மயம் தஸ்ருஷ்டிதார்த்யாத் பகுவசனமிதம் வாசனித்யைவ நேயம் பிராணரிஷத்வே பராத்மன்யபி சுகடிதே தன்னிருத்தியாதி சாமியாது. இதுல 3 சூத்திரங்கள் தான் இருக்கு, குட்டி குட்டியான சூத்திரங்கள். அந்த சூத்திரத்தையும் இப்ப பார்த்துட்டோம்னு சொல்லுங்க. இந்த நாளைக்கு இன்னொரு அதிகாரம் பார்த்துக்கலாம், 2வது அதிகாரம் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இந்த அதிகாரம் 3 சூத்திரங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கு. 1 ததா பிராணாஹ அப்படின்னு முதல் சூத்திரம். ததா பிராணானது பூர்வபக்ஷ சூத்திரம். என்ன சொல்றது அப்படின்னாக்கா பூர்வபட்ச சூத்திரமாவும் இருக்கும், சித்தாந்த சூத்திரமாவும் இருக்கும். பூர்வபட்ச சூத்திரம்னாக்கா அதான் சரி, சித்தாந்த சூத்திரம் அப்படியே அதிவேஷம் பண்ணி அனுவாதம் பண்ணி சித்தாந்தமா சொல்லணும். அதனால இது வந்து பாஷ்யத்துவத்தில்தான் 2 பட்சமாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதாந்த தீபத்திலையும் வேதாந்த சாரத்திலையும் எப்படி சாதிச்சிருக்காரு பாஷ்யக்காரர்? பூர்வபட்ச சூத்திரமா சாதிச்சிட்டார். என்ன அர்த்தம்? ததா பிராணாகம் எதனால எப்படியானால் ஆகாசாதிகளுக்கெல்லாம் அது நீ வந்து ஆகாசாதிகளுக்கு உற்பத்தி சொன்ன, அது ஜீவனுக்கு சொல்லச்சு. என்ன சொன்ன? ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதனால எதா ஜீவனுக்கு ஆகாசாதிகளுக்கு சுரூபா நிதாபம், ஆனால் ஜீவனுக்கு சுபாவ நிதாபம்னு சொன்னேன். அதனால உற்பத்தி கிடையாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி இங்கேயும் எங்க இந்த இந்திரிய விஷயத்திலையும் உற்பத்தி கிடையாது. காரணம் இந்த வாக்கியங்கள்லாம் சொன்னமோ இல்லையோ, அசத்வாய் நமக்கு ஆசீத் பிராணாவா ஆசீத் ரிஷயோவா அசத்வாய் நமக்கு ஆசீத் கேத்தே ரிஷய பிராணாவா ரிஷயாலாம் வாக்கியம். அந்த வாக்கியங்கள்லாம் சொன்னமோ இல்லையோ, அது வச்சுண்டு அப்படின்னு பூர்வபக்ஷ சூத்திரம் ஆச்சு. சித்தாந்த சூத்திரம் எப்படி சொல்லணும்? ததா பிராணா ஆகாசம்னா எப்படி உற்பத்தி உண்டோ அந்த மாதிரியாக இந்த பிராணங்களுக்கு இந்திரியங்கள் அவைகளுக்கு கூட உற்பத்தி உண்டு, சுரூப நிதாபாவும். அதனால பிரம்ம காரியத்துவம் உண்டு அப்படின்னு அர்த்தம் வரும். இல்ல இந்த இடத்துல கௌரி இருக்கிடமே, பரமாத்மா சொல்கிறதுன்னாக்கா பிராணன்கள் ரிஷிகள்லாம் இருக்குது பண்ணையில, அதாவது பகுவச்சனல் கொல்லியோ அது பொருந்தாதே அப்படின்னு கேள்வி கேட்கிறாவா. அதுக்கு பதில் சொல்ற, அதாவது பிராணத்துவம் இருக்கு, ரிஷித்துவம் இருக்கு, அதே மாதிரி பகுவச்சனம் இருக்கு. இது எப்படி பரமாத்மாவுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டா அதுக்கு கௌணி பிராணன்கள் ரிஷிகள் இந்த மாதிரி பகுவச்சன கொல்லியோ அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா கவுனார்த்தம் தான், முக்கியார்த்தம் கிடையாது. அதான் பகுத்துவம் அபிவக்ஷம்னு அர்த்தம். பகுத்துவத்தை விவக்ஷம் பண்ணக்கூடாது. ஆறு பேர் தான், ஆறு பேரும் சொல்றான். கவனம் அண்ணது என்ன அசம்பவா, சிருஷ்டிக்கு முன்னாடி பல இருக்குன்னு சொல்ல முடியாது. பெருமாள் தான் இருந்தது, எல்லாம் ஒற்றின் விசேஷமா தான் இருந்தது. அது வேற செய்தி. தத்ராட்சு சிருஷ்டிக்கு முன்னாடி அசத்வாய நமக்கு ஆசீத் அப்படின்னு இருக்கு. சதேவ சௌமிய நமக்கு ஆசீத், ஆத்மாவாய் நமக்கு ஆசீத், நாராயணா இதமக்கு ஆசீத் அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு. எம்பெருமானே இருந்தான், வேற யாருமே இல்லை. தெய்வ கிஞ்சன ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஒண்ணுமே இல்லைங்க, பெருமாள் ஒண்டிதான் இருந்தார் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. தத்வாக் சுதேச சிருஷ்டிக்கு பிராக், சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் ஒண்டிதான் இருந்தான்னு சொல்லி இருக்கு. அதனால பரமாத்மா ஒண்டிதான் இருக்கும். ஆகவே இந்திரியங்கள் இல்லை. அதனால பகவச்சனம் இங்க பொருந்தாது. ரிஷி சப்தமோ பிராண சப்தமோ பரமாத்மாவுக்கே அன்னைக்கும். எப்படின்னா சர்வஜத்வம் சர்வ பிராண ஹேத்துவம் அப்படின்னுட்டு ரெண்டாவது சுத்தத்துக்கு அர்த்தம். கடைசி தத்பூர்வகத்வாத் வாச்சகா, பிராண சப்தமானது பரமாத்மா வாச்சன்றது. அதுக்கு இன்னொரு காரணம், ஏன்னா வாச்சகா பரமாத்மாவை தவிர்த்து மீதி பேர்லாம் தற்பூர்வகத்வாத் சிருஷ்டிக்கு அப்புறம் தானே உண்டாகும், சிருஷ்டிக்கு அப்புறம் தானே இவையெல்லாம் உண்டாகும். வாக்குன்னு வாகிந்திரியம்னு வச்சுக்கோங்க. வாகிந்திரியம்னாக்க எப்போ உண்டாகும்? வாகிந்திரியம் உற்பத்தி ஆனாதான் வாகிந்திரியம் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வாக்கு எப்படி இருந்தது? சக்ஷுரந்திரியம் அப்புறம் தானே வரும். அதனால பெருமாள் எப்பொழுதும் நடந்துள்ள இருக்கான். லோகத்துல மீதி சப்தங்கள்லாம் ஒரு வஸ்து தோன்றினாதான் வஸ்து. மனுஷன் நான் பிறந்தேன்னா நாராயணன் பிறந்தோன்றோம். நான் பிறக்கவே இல்லைன்னாக்கா எப்படி சொல்ல முடியும்? குழந்தை பிறந்தாதானே பேரு வரலாம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வஸ்து செட்டி ஆனாத்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். புரியாது. ஆனா இப்ப பாருங்க, முக்கிய பிராணன் உற்பத்தி ஆல, இந்திரியங்கள் உற்பத்தி ஆல, ஆனால் தொலைவரிசையில வந்து பிராணாவாவும் இல்லையா, அவைகள் தான் இருந்தன அப்படின்னு சொல்லச்ச பரமாத்மா தான் இருந்தான் அர்த்தம் வரும். இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கிறதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், சேதனன் கூட ஜீவன் கூட ரொம்ப விசிஷ்டமாக சூக்ஷமாக ஒட்டிட்டு இருக்கான். அச்சித் அவிசிஷ்டான் பிள்ளையே ஜந்து நம்மளுக்கு ஜாதம் இருவேதா அப்படிங்கிற தேசியன். சேதனங்கள்லாம் சேதன ஜீவன்கள்கிட்ட இந்த உடம்பு சேரல, இந்திரியம் சேரல, அதனால ஞானமே வேலை செய்யல. அவங்க எல்லாம் இருந்தாலும் வேலை செய்ய முடியும். முக்கிய ஜீவனா வேலை செய்யலாம், இங்க பண்ணாதே. அதனால இந்திரியங்களே கிடையாது, செயல்படவே இல்லை. இருந்தால்தான் செயல்பட முடியும். முக்கிய காரணம் கிடையாது. எல்லாம் பெருமாள் என்ன பண்ற, சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிற, சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கச்சேதான் ஒவ்வொன்னா உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் தானே அந்த சப்தத்துக்கு அர்த்தமே உண்டாகும். ஒரு சப்தம் சொன்னா அந்த சப்தத்துக்கு ஒரு வஸ்து சொல்லணுமோ இல்லையோ. கத்திரிக்காய்னா அந்த கத்திரிக்காய் கொண்டு காமிச்சு இதான் கத்திரிக்காய்னு காமிக்கணும். கத்திரிக்காய்னு சொல்லிட்டது எந்த காலத்துல இருந்தது, இப்ப இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டா. அதே மாதிரியாக ஒரு வஸ்து உற்பத்தி ஆனாதான் அந்த வஸ்துவுக்கு நம்ம பேர் வைக்கிறோம், சப்தம் இருக்கு. அதனால தற்பூர்வகத்வாத், தற்பூர்வகத்வாத் சிருஷ்டி பூர்வகத்வாத், சிருஷ்டிய பூர்வமா உடையது. சிருஷ்டி ஆனால்தான் மீதி சப்தங்களுக்கு எல்லாம் பேரே வரும், என்ன பண்ணா வராது. அதனால பிரளய திசையில இருந்தது யார் அப்படின்னு எம்பெருமான் தான். அதனால ரிஷிசப்தத்தினாலையும் பிராணசப்தத்தினாலையும் சொல்லப்பட்டவன் பகவான் தான், எம்பெருமான் தான். இந்திரியங்கள் இல்லை, ஆகவே இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சூத்திரங்களினாலையும் ஸ்பஷ்டமாக சூத்திரகாரன் சொல்லி முடிச்சுட்டார். அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே இந்த மாதிரி இந்த அதிகரணத்தினுடைய சுரூபத்தை அழகா சங்கர யுக்தி எல்லா யுக்திகளையும் ஒன்னா சேர்த்து விட்டு பூர்வபக்ஷ யுக்தி சித்தாந்த யுக்தி அனைத்தையும் இங்க சாட்சி முடிச்சுட்டார் சுவாமி தேசிகர். அதனால முதல் அதிகரணமானது இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. இரண்டாவது அதிகரணம் நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.